நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென நிலை தடுமாறி 100 அடி ஆழ பள்ளத்தில் உருண்டு வந்து மலை ரயில் பாதையை ஒட்டி விழுந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. இத்தொடர்பான விவரங்களை இந்த செய்தியாளர் ஜெயசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயசுந்தரம், இத்தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் ரேவதி. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டேரிப்பாக்கு அருகே 100 அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மலைப்பாதையில் தற்போது சாலை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அடிக்கடி விபத்து நடந்து வருகிறது. குன்னூர் அருகே உள்ள பாய்ஸ் கம்பெனியைச் சேர்ந்த கண்ணன், உமா மகேஸ்வரி, ஓட்டுநர் ஜாகிர் ஹுசேன் ஆகிய 3 பேரும் காரமடைக்கு குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை சென்று கொண்டிருந்த போது காட்டேரி பூங்கா அருகே கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இருந்து சாலையோர தடுப்பை தாண்டி 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 100 அடி பள்ளத்தில் உள்ள ரயில் பாதையில் விழுந்த காரின் சத்தம் கேட்டு அந்த ரயில் பாதையில் பராமரிப்பு பணி செய்து கொண்டிருந்தவர்கள் உடனடியாக காரில் இருந்தவர்களை காப்பாற்றி காட்டேரி பார்க் அருகில் கொண்டு வந்து அங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் குன்னூர் அரசு லாலி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். சம்பவம் குறித்து தற்பொழுது குன்னூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் சிக்கிய 3 பேரும் படுகாயம் அடைந்த நிலையில் விபத்தில் சிக்கியவர்களை 100 அடி பள்ளத்திலிருந்து மீட்டு குன்னூர் அரசு லாலி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குன்னூர் சுற்று வட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.